இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் வந்து 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட வந்து சொல்லி, நான் சித்திட்ட ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க, அப்போ நான் என்ன கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க, அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் வந்து பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுது பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணேன், அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த மொபைல் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப வந்து ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்த குத்திட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட, என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்டை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மகன் வந்து சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜோம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல, நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை, 7 மாசமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு. ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. ப்ரைஸ் அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து பரிமலா. நான் வந்து ஒரு 1 இயராக இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை பிரிவினலாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து குணமடைஞ்சிட்டார். 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு வந்து அம்மா போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு வந்து லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன், மகனே உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக நீ எழுந்து துள்ளி குதித்து வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இன்றைக்கு பரலோகம் திட்டம் போட்டு வந்திருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை. எபிரேயரின் புஸ்தகம் 7:25 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? மேலும் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகினபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே உன்னில் வீட்டில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருக்கு எதிராய் நிற்கிறார்களோ, வசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, மனம்போன போக்கில் வாழ்கிறார்களோ, அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க இயேசு வல்லவர். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை திருத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தீங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நிறைய பேரை வச்சு பேசி பார்த்தீங்க,
பிரச்சனை பெருசாச்சே தவிர பிரச்சனை குறைஞ்ச பாடில்லை. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன இயேசு இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய புருஷனிடத்தில் இந்தந்த மாற்றம் வேணும், என் மனைவி இடத்துல இந்த மாற்றம் வேணும், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த மாற்றம் வேணும், என்னுடைய மனைவி ரொம்ப எதிர்த்து பேசுனா அதனால எனக்கு கோபம் வருது. அவருடைய நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் பொறுப்படுக்கணும். நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பிசாசானவன் என்னுடைய மனைவியுடைய வாயில் உட்கார்ந்து என்னை வெறுப்பேற்றி எதிர்த்து எதிர்த்து பேசி ஆர்கியூ பண்ணி கடைசி அது சண்டையில் முடிஞ்சு அடியில் போய் முடியுது ஆண்டவர். அதனால் இன்றைக்கி என்னுடைய மனைவியுடைய நாவின் பிரதிஷ்டை காத்துக்க உதவி செய்யுங்க. நல்ல மனைவி, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் சமாதானத்தை கெடுக்கிறது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இல்லைன்னாச்சுன்னா உங்களுடைய புருஷன் மனம் போன போக்கில் பொறுப்பு இல்லாமல் சுற்றுறாரு, வேலைக்கு போகிறதில்ல, வேலை செய்து கொண்டு வந்து வைக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் சீட்டாடுறாரு, தண்ணி அடிக்க போகிறாரு, அதை கொண்டு போய் தகாத வழியில் செலவு பண்ணுறாரு, தகாத உறவில் இருக்காரா, அங்கங்கேயே போய் சொல்லி உன் புருஷனை கேவலப்படுத்தாத. அங்கே போய் அக்காட்ட சொல்கிறது, அண்ணங்கிட்ட சொல்கிறது, சர்ச்சில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, நாளைக்கு அவர் திருந்தினதுக்கு பிறகு அவங்க அந்த கண்ணோட்டத்தில் அவரை பார்த்துருவாங்க. ஞானம் உள்ளவர்களாக இருங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இயேசுவிடத்தில். சில காரியங்கள் இருக்கிறது, குடும்பத்தில் உள்ள காரியத்தை எங்கேயும் போய் நீங்களே கேவலப்படுத்தி திரிஞ்சிங்கன்னா நாளைக்கு பின்ன அது எல்லாத்தையும் அவங்க 10 பேரிடத்துல போய் சொல்லுவாங்க. நீங்கள் என்னமோ அவர்களிடத்தில் அனுதாபம் தேடி நீங்கள் சொல்லலை, ஆனால் அவர்கள் அனுதாபத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல அநேகர் இடத்துல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஒரு நாள் உங்கள் வீட்டு கதையை போய் வெளியே போய் தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க போய் உங்களுடைய புருஷன் தண்ணி அடிக்க போகும்போது கப்பை வாங்குவாங்களா என்ன, இல்லைன்னா உங்களுடைய புருஷன் போய் சீட்டாட இடத்த தேடி பிடிச்சி சீட்டை கையிலேருந்து பிடுங்குவாங்களா என்ன, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னீங்கன்னா அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நடக்கையை தாறுமாறாக்கி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வருவார். இல்லைன்னா போகிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதித்து அன்றைக்கு போகக்கூடாத அளவுக்கு திருப்பி கொண்டு வந்துடுவார். இல்லைன்னா அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார். அவர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர். அவ்வளோ முரட்டாட்டமாக அப்பாட்ட சண்டை போட்டுட்டு போனால் இளைய குமாரன் பயங்கரமாக போராடி சண்டை போட்டு அவங்க அப்பாவால் முடியாத கட்டத்தில் தான் சொத்தை பிரித்து கொடுத்தான். வேதத்தில் நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க. சும்மா ஒன்றும் கேட்ட ஒன்றும் கொடுக்கல. ஒரு அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வாலிப மகன் கெட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு எப்படி சொத்தை பிரித்து கொடுப்பாரு? பிரித்து கொடுக்க மாட்டார். அப்படி பிரித்து கொடுத்தாருன்னா அவ்வளவு போராட்டம் போராடி இருக்கிறான். இல்லைன்னா நான் செத்துருப்பேன்னு பயமுறுத்தி இருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். அவங்க அப்பா அதையும் தாண்டி கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருந்திருக்கணும். அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஒரு மகன் தான் அந்த தகப்பனுடைய இளைய மகன். அவன் அந்த சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான், எல்லாம் வேசிகளிடத்தில் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணான், எல்லாம் காலியாயிடுச்சு. இப்போ எல்லாம் நண்பர்கள் ஓடிவிட்டார்கள். ஆண்டவர் உணர்வடைய வைத்தான். பன்றிகளுக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல, தவிடு கூட கிடைக்கல. ரொம்ப வயிற்று பசியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்திலே தகப்பன் வீட்டை ஞாபகப்படுத்தினார். அதுதான் உண்மை. அவன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் இலவசமாக எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமான் என் தகப்பன் எவ்வளவு நல்ல அப்பா, இந்த அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், இவ்வளவு கேவலமாக என்னுடைய புத்தி மாறிடுச்சேன்னு சொல்லி தர்க்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறார். அவனுடைய இருதயத்தை திருப்பினார். அப்போ கூட அவன் வேற மாதிரி யோசிக்க ஆண்டவர் அனுமதிக்கல. ஐயோ இதுக்கு மேலே எங்கள் அப்பாட்ட போனால் எந்த மூஞ்சோட போகிறது, அதுக்கு மேலே செத்து போயிடலான்னு சொல்லி அவன் தற்கொலைக்கு போகவில்லை. அதுதான் ஆண்டவருடைய செய்கை. ஆண்டவர் செய்தால் அந்த தீமையின் மத்தியில் ஒரு நன்மை நடக்கும். ஆண்டவருடைய இருதயத்தை திருப்பிட்டு அவங்க அப்பாவுடைய அன்பை சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போக போகிறேன், எங்கள் அப்பாட்ட போய் இனி நான் உங்கள் பிள்ளை இல்லைன்னு சாஸ்திராங்கமாக விழுந்து உங்கள் வேலைக்காரங்களில் ஒருவனாக என்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவிடத்தில் நான் கேட்க போகிறேன் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போனான். ஆனால் இந்த தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்தாரே தவிர அவருடைய எண்ணங்கள் யோசனைகள் அவருடைய மனசு எல்லாமே தன்னுடைய பிள்ளையை சுற்றி சுற்றி வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய தகாத செயலை கண்ட அநேக பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டீங்க, வேறு வழி இல்லாமல் சொத்தை எழுதி கொடுத்துருக்கலாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இருதயம் இப்பொழுதும் உன் பிள்ளைக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே வேறு வழி இல்லாமல் நான் கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என் இவ்வளோ சொல்லியும் கேட்கல, வேறு வழி இல்லாமல் இந்த பையனை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ மிரட்டுனா, ஆனாலும் ஆண்டவரே
அவள் அவ்வளவு ஆசைப்பட்டு போயிருக்க, அவள் நல்லா வாழட்டும் என்று சொல்லி நீங்க ஒரு இருதயம் அவங்கள சுத்தி சுத்தி வரும். உங்க பிள்ளைகளுக்கு முன்னால உங்க பிள்ளைகளை நீங்க திட்டுவீங்க, ஆனா பிள்ளைகளுடைய மறைவில் அந்த பிள்ளைகளை தான் உங்கள் மனசு சுற்றி சுற்றி வரும். அன்றைக்கி அந்த தகப்பனுடைய இருதயம் அப்படித்தான் அந்த இளைய குமாரனை சுற்றி சுற்றி வந்தது. என்ன நடந்தது தெரியுமா? அவன் போன வழியே பார்த்துட்டு இருக்கிறான். எந்த வாசல் வழியாக வெளியேறினானோ, சொத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் பெரிய சண்டை போட்டு வீட்டையே அமர்களமாக்கிட்டு வீட்டையே ரணகணமாக்கிட்டு போன அந்த பிள்ளையை தகப்பன் நினைத்து கொண்டிருக்கா. அதான் தகப்பனுடைய அன்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய் 10 மாதம் அந்த பிள்ளையை கருவில் சுமந்து 10 மாதம் அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணுகிறாள். அவள் விரும்பின பொருட்களை அவளால் சாப்பிட முடியாது, நினைச்ச நேரம் வெளியே போக முடியாது, காலையில் தலை சுத்தம் வாந்தி வரும், நிறைய கஷ்டம், நினைச்சபடி திரும்பி படுக்க முடியாது, திரும்பி படுக்கணும்னா எழும்பி நேராக இது பண்ணிட்டு படுக்கணும், நிறைய கஷ்டங்கள் 10 மாதம் அனுபவிக்கிறாள். 10வது மாதம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து முதல்ல அந்த பிள்ளை யார்கிட்ட கொடுப்பாங்க தெரியுமா? அப்பா எங்கே நிற்கிறாருன்னு கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் வெளியவே நிற்பார், லேபர் வார்டுக்கு வெளியே நிற்பார். எப்போ எனக்கு ஒரு சந்ததி கிடைக்கன்னு அப்பன் கையில் கொடுத்துருவாங்க. முதல்ல அந்த பிள்ளையை அப்பா இருந்தால் அப்பா கையில் தான் கொடுப்பாங்க, அவங்க இல்லைன்னா தான் பாட்டியோ தாத்தாவோ யார் இருக்காங்க அவங்க கையில் கொடுப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த பிறந்த குழந்தை 10 மாத குழந்தைய கையில் ஏந்துகிற தகப்பன் அந்த பிள்ளையுடைய கடைசி காலம் வரைக்கும் பிள்ளைக்காக வாழ்கிறான். அந்த பிள்ளையை தோளின் மேலே சுமக்கிறது போல பிள்ளையையும் சுமக்கிறான், பிள்ளைகளுடைய தேவைகளையும் சுமக்கிறான், பிள்ளைகளுடைய மன கஷ்டங்களையும் சுமக்கிறவன் தான் தகப்பன். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே சுமந்துட்டு அலைகிறது போல நீங்கள் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறதை காண்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிலர் சொல்லுவாங்க, பெத்தை எனக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். உண்மைதான், ஆனால் 10 மாதம் சுமந்த உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதே என்றால் அந்த பிள்ளையை பல வருஷமாக வளர்த்து ஆளாக்கி தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்தை அந்த பிள்ளையின் மேலே போடுகிற தகப்பனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் என்பதை இன்றைக்கு நிறைய ஸ்திரீகளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தன் பிள்ளைக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி ஓடா தேஞ்சு போகிறான். கடந்த நாட்களில் ஒரு தாயும் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு கூட்டங்களுக்கு வந்தாங்க. ரெகுலராக அந்த தகப்பன் வருவான். அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா இன்னைக்கு உங்கள் அப்பா வரல கூட்டத்துக்கு? அவள் சொன்னா, அங்கிள் நான் இப்போ +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டேன், எங்கள் அப்பா ஏற்கனவே செக்யூரிட்டியாக இருந்து வேலை செய்து வருகிற அந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு என்ன ஃபீஸ் கட்ட முடியாது, தங்கச்சி வேற இருக்கிறா, அதனால பகலில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு, நைட்டு ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, நைட்டும் பகலுமா எங்கள் அப்பா எனக்காக ஓடுறார், அவர் பகல் மட்டும் வேலை செய்தால் என்னை படிக்க வைக்க முடியாது, நான் நல்ல காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ கவலைப்படாத மகளே, நீ காலேஜுக்கு போ, அப்பா நைட் ஊட்டி பார்த்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டும் பகலுமா எங்கள் அப்பா எனக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எனக்காக உழைக்கிறார், அவர் தூங்குகிறதில்லை. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அப்படியே அந்த போன அந்த வழியை பார்த்துக்கிட்டே இருந்தான். தகப்பனுடைய இருதயத்தை மதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவன். எவ்வளவு நாள் தான் இவன் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பான்? இன்றைக்கு எந்த பிள்ளைக்காக நீ பல நாளாக அழுது கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உனக்காக உன் பிள்ளை இருக்கிற இடத்துல என் ஆண்டவர் பேசுவார். உன் பிள்ளையுடைய அவன் போன அந்த வழியை நீ பார்த்துட்டு இருக்கலாம், என் பிள்ளைகிட்டேருந்து ஒரு ஃபோன் வராதா, ஃபோன் வராதா, என் பிள்ளை ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டானா என்று சொல்லி அநேக நாட்கள் நீ காத்திருந்தா, இன்றைக்கு வெளியே போ, பல நாட்களாய் பேசாத உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் கண்டிப்பாக உன்னிடத்துல பேசுவார்கள். அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தான், அவ்வளவுதான், தகப்பன் ஓடி போய் கட்டி அணைச்சி அவனை வேலைக்காரனா ஏத்துக்கல, சொந்த பிள்ளையா ஏத்துக்கிட்டு திருப்பி இப்போ நகை எடுத்து போடுறாரு, மோதிரம் போடுறாரு, காலுக்கு செருப்பு போடுறாரு, புதிய ட்ரெஸ்ஸை போட்டு அடிடா கன்று என்று சொல்ல ஆட்ட அடிச்சு அழகா விழா கொண்டாடுங்க என்று சொல்றார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாக, உன் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமையை போடுகிற ஆண்டவராக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். ஒருவேளை இங்கே நிறைய புருஷன்மார்கள் இருக்கலாம்,
மனைவி அடிக்கிறவர்கள் மிதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். தயவு செய்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், உன்னுடைய மனைவி அழும்பொழுது பரலோகத்தின் தேவன் உன் மனைவி அழும்பொழுது அவளோடு கூட சேர்ந்து அழுவாள். அது சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். உன் மனைவி வேணா புருஷன் தானே அடித்தாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இயல்பாக உனக்கு இட்லி சுட்டு கொடுக்கலாம், தோசை சுட்டு கொடுக்கலாம், கிழங்க வச்சு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மனசு ரொம்ப வலிக்கும், நைட்டெல்லாம் என் பிள்ளைய போட்டு அடிச்சிட்டானே, என் பிள்ளையுடைய கன்னத்தில் வீங்கி இருக்கு, என் பிள்ளையுடைய முதுகில் அடிச்சிட்டானே, என் பிள்ளைய மிதிச்சிட்டானே என்று சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பார்கள், ஆனால் இந்த பிள்ளைகளை அடுத்தவன் அடிச்சிட்டான்னு தகப்பனுக்கு வலிக்கும், தகப்பனுக்கு வலிக்கும், என் பிள்ளைய அடிச்சிட்டானான்னு சொல்லி உடனே ஓடி போவாங்க. ஏன் இன்றைக்கு டீச்சர்ஸ் அடித்தா கூட பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன மக்களை காலில் ஒரு தழும்பு இருக்குது, என்ன அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இருக்குது, என்னமோ கருப்பாக கிடக்கு, இல்லைன்னா சோத்து கிடக்கு அப்படின்னா டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு இரு நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி போய் ரெண்டில் ஒன்று பார்த்துருவாங்க. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த பிள்ளைகள் மேலே பெற்றோருடைய பாசம், இவங்க அடிப்பாங்க ரத்தம் வர்ற அளவு கூட அடிப்பாங்க, ஆனால் அடுத்தவங்க பிள்ளைகளை அடிக்கிறது பிடிக்காது. அதே போல என் இயேசுவுக்கு உன் மனைவியாக உனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை நீ அடிக்கிறது என் இயேசுவுக்கு பிடிக்காது, என் இயேசுவுக்கு அது வலிக்கும் என்று சொல்லுகிறான். சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும் பொழுது, அவனை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துற, அவன் கேட்கிறான், நான் எங்க ஆண்டவரை உங்களை துன்பப்படுத்துறேன், நான் உங்களை பார்த்ததே இல்லையா. ஆண்டவர் சொன்ன, என் பிள்ளைங்களை நீ அடிக்கும் பொழுது என்ன அடிக்கிறதுக்கு சமம், என்ன நீ துன்பப்படுத்துறதுக்கு சமம். அதே போல இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா முன்னாலெல்லாம் பசங்க தான் கெட்ட வார்த்தை பேசி நம்ம பார்த்துருக்குறோம், இப்போ பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். இன்றைக்கு அவர்களுடைய நாவிலே கிரியை செய்கிற ரட்சிப்பின் வல்லமை இறங்கி வரப்போகிறார். நிறைய பெற்றோர்கள் ஐயோ இவ ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு இவ்வளோ மோசமாக பேசுகிறாளே என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். அநேக பெற்றோருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாவின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறார், மாற்றங்களை. சில பெற்றோர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை குடிச்சிட்டு அங்க கிடந்தான் இங்க கிடந்தான்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க, ரோட்ல விழுந்து கிடந்தானா, செருப்பு இல்லாம இருந்தானா, வஸ்திரம் விலகி கிடந்தானா. இருதயத்தை உடைக்கிற சம்பவங்களும் கேள்விகளும் காரியங்களும் நீங்க கேட்டிருக்கலாம். என் புருஷன் குடிச்சிட்டு ரோட்ல துணி விலகி கிடந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய கண்ணீரோட வந்திருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி முற்று முடிய ரட்சிக்க வல்லவருடைய ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கு அவர்கள் மேல இறங்கி வருகிறது. எல்லா குடிவரை நாவிகள், சூதாட்டத்தின் நாவிகள், சூதாட்டத்தில் போய் எல்லா பணத்தையும் இழந்து செல்வங்களை இழந்து ஒருவேளை நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறேன். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை உன் மேல போட போகிறேன், உன்னுடைய பிள்ளைகள் மேல போட போகிறேன். இனி வருகிற நாட்கள்ல இது யான் பிள்ளையா, என்னால நம்ப முடியலன்னு நீங்க சொல்லத்தக்கதாக பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவான். இன்றைக்கு சில பிள்ளைங்க சர்வசாதாரணமாக அப்பா அம்மாவை அடிக்கிற ஒரு பழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் அம்மாவை வயிற்றில் நீ இருக்கும்போது உங்கள் அம்மாவை எத்தனை முறை எட்டி உதைச்சா அப்பெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்பா இதை ரசித்தாங்க, என் பிள்ளை எட்டி உதைக்கிறேன் என் வயிற்றில், பிள்ளைக்கு காலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகட்டும், பிள்ளை உதைக்க 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 காலெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு ஆசீர்வதிப்பான். ஆனால் அதே கால்களால் இன்னைக்கு அம்மாவும் எட்டி உதைக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த குட்டி மயக்கம் அம்மானும் பார்க்காது, அப்பானும் பார்க்காது, தங்கச்சின்னு பார்க்காது, உள்ளுக்குள்ள இருந்துட்டு அந்த கிரியை செய்கிற அந்த ஆவி, அந்த அசுத்த கொடூரத்தின் ஆவி, கொடுமைப்படுத்துகிற ஆவி இன்னைக்கு அநேக பெற்றோரை அடிக்கிறத நிமித்தம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் நீ உங்ககிட்ட சொல்றார், உங்க அம்மா அப்பா இருக்கிற காலங்கள்ல அவங்க மேன்மை உனக்கு தெரியாது, அவங்க போனதுக்கு பிறகுதான் நீ அழுது பிரயோஜனம் இல்லை. ஐயோ எங்க அப்பா உயிரோட இருந்த நாட்கள் அவரை சந்தோஷமா நான் வைக்கலையே, எங்க அம்மா உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நித்தமை என்னமத்த கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சாங்களே, இன்னைக்கு நான் ஏதாவது எங்க அம்மாவுக்கு செய்யணும்னு நினைச்சேன்,
என்னால செய்ய முடியலையே வந்திருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணத்தை வைத்திருப்பார். ஆனால் உன்னுமுத்தமுன் தகப்பனுக்கு மரணம் வருகிறது, உன்னுமுத்தமுன் தாய்க்கு மரணம் வருகிறது, உன்னுமுத்தமுன் புருஷன் சாவுகிறார், உன்னுமுத்தமுன் மனைவி சாகிறாள் என்று சொன்னால் அந்தோ உன் நிலைமை பரிதாபம். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில யார் இருந்தாலும் தயவு செய்து அடுத்தவருடைய இருதயத்தை புண்படுத்தாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய இருதயத்தை தயவு செய்து புண்படுத்தாதீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே முற்றும் முடிய ரட்சிக்கிற வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு போட போகிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் நினைத்தது கொஞ்சம், வேண்டினது கொஞ்சம், எதிர்பார்த்தது கொஞ்சம். இவர்கள் நினைத்ததை விட, வேண்டினதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை இவர்களுக்கு அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இன்னும் ஒரு குழந்தை இல்லையேன்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளையை அல்ல பிள்ளைகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. பிள்ளையே இல்லாம இருந்த ராகேலுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்த உடனடியாக சொன்னாலே கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பெயர் வச்சாளா. அதே போல இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று நீ சொல்லி பிறக்கிற பிள்ளைக்கு யோசேப்புன்னு பெயர் வைக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஒரு பிள்ளை கிடைச்சா போதும் ஆண்டவரேன்னு கேட்ட அன்னாளுக்கு அடுக்கடுக்கான பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, எனக்கு என்னத்தை தருவீர் என்று கேட்ட ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்க்க வைத்து அப்படி தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை இன்றைக்கு திறக்கும்படி நான் செபிக்கிறேன். உம்முடைய கிரியை செய்கிற வல்லமை என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களுக்குள் கடந்து போவதாக. காலாகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் எனக்கு நடக்கவில்லையா, யாரோ கோல் மூட்டிட்டு இருக்கிறாங்களே, யாரோ என்னை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, வர்றதெல்லாம் தட்டி தட்டி தள்ளி தள்ளியே போயிருத, யார் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசி கொடுக்கறாங்க, பொண்ணு வீட்டுல யாரு தப்பா சொல்றாங்க, மாப்பிள்ள வீட்டுல என்ன பத்தி யாரு தப்பா சொல்றாங்க. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், யாரு என்ன சொன்னாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு போகிறது. உனக்கென உரியதை உனக்கென வைத்திருக்கிற ஆண்டவர், உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற குடும்பத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் ஏற்பாடுகளை செய்யவும் இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். எலியேசர் புறப்பட்டு போயாச்சு, இனி யாருடைய எந்த தடைகளும் இனி உனக்கு விரோதமாய் செயல்படுவதில்லை. யாராவது மந்திரவாதம் பண்ணிட்டாங்களோ, என் வியாபாரம் இடிஞ்சு கிடக்குதேன்னு நீ அழுது கொண்டு வந்திருக்கிறார். என் இயேசு சொல்லுகிறார், மகளே மகனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதம் இன்றைக்கு வாய்க்காமல் போகிறது. எல்லா மாந்திரிக கட்டுகள் செய்வனை கட்டுகள் அவளுக்கு அழிக்கப்பட்டு என் பிள்ளைகளை நீ தொடர்ந்து முன்னேறுவார்களாக. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு நீர் தந்ததற்காய் உமக்கு நன்றி. செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். தொடர்ந்து நஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தொடர்ந்து லாபத்தை அறுவடை செய்ய ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய வியாபாரத்திலே கிரியை செய்கிற வல்லமை எழும்பி வருவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். நித்தமும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இனி கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய் என்று சொல்லி சொன்ன அந்த வசனத்தின்படி உன் தேசத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொன்னவர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஏற்ற நேரத்திலே ஆசீர்வாதம் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பரலோகத்தின் மதகுகளை திறப்பார் என்று சொன்னீர். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. அந்த கடனின் கொடுமை கொடூரம் எவ்வளவு என்று என் பிள்ளைகளுக்கு தெரியும். இன்றைக்கு இவர்கள் கடன்களுக்கு நீர் முற்றுப்புள்ளி வைப்பீரா. இந்த கடன்லால சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலேன்னு சொல்லி கொண்டிருக்கிற மகனே, இந்த கடனுக்காக நான் ஊரை விட்டு ஓடுறதை விட எனக்கு வழி தெரியலேன்னு சொல்லி கொண்டிருக்கிற மகனே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறா, நீ எங்கேயும் ஓட வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற இடத்துல உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், இனி கூட கூடையாய் மிச்சமெடுத்து
கடன்களை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் இனி திருப்தியாக வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.